MGRTV YouTube நேயர்களுக்கு வணக்கம். இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கு கொடுக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பு உச்சநீதிமன்றத்தில் அவசரமாக ஒரு முறையீடு வச்சிருக்காங்க. இந்த வழக்கில் இடைக்கால நிவாரணம் கிடைக்காத பட்சத்தில் சின்னம் முடங்கினால் புல்லட் சின்னம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தகவல் வெளியாகியிருக்கு. எடப்பாடி பழனிசாமி சார்பாக தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு முக்கிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த மனுவில் எடப்பாடி பழனிசாமி ஒரு சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்காரு. ஒன்று, ஒருங்கிணைப்பாளர் பதவியை நீக்கியதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டு, அதிமுக பொதுக்குழு மாற்றங்களை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூணாவது, பொதுக்குழுல எடுக்கப்பட்ட முடிவுகளை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு. மேலும், இடைத்தேர்தலில் பழனிசாமி சார்பில் வேட்பாளரை நிறுத்த விரும்புகிறோம், ஆனால் தேர்தல் ஆணையம் இடைக்கால பொதுச்செயலாளர்ன்ற முறையில் தன்னோட கையொப்பத்தை ஏற்க மறுக்கிறதுன்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. இதற்கு நீதிபதிகள் கூடிய விரைவில் தேர்தலுக்கு முன்பாக பொதுக்குழு வழக்கில் தீர்ப்பு வழங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. தீர்ப்பு தாமதமாகிற பட்சத்தில் இடைக்கால நிவாரணம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இடைக்கால நிவாரணம் கிடைக்காத பட்சத்தில் இரட்டையில சின்னம் முடக்கப்பட்டால் புல்லட் சின்னம் கேட்கறதாக எடப்பாடி தரப்பு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. மேலும் பல அரசியல் செய்திகளை அறிந்து கொள்ள MGRTV யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.